రామాంజనేయ పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తతి తరాణి తినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రుదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన వదన్వయానాం ఆద్యస్య నః కులపతే రోకుళాభిరామం శ్రీమత్ తదంఘ్రి యుగళం ప్రణమామి మూర్ధ్నా శ్రీకృష్ణ దేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్కుణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర శశారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలా సద్వాంతిగ్మాం సుజారే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఇప్పుడు రహస్య త్రేసారత్తిలే பிரதான பிரதிதந்திர அதிகாரம் என்கிற அதிகாரத்திலிருந்து சில திருநாமங்களை பார்க்கப் போகிறோம். குறிப்பாக 805வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். பிரதான பிரதிதந்திரவித் ஈசாதாரகதாசேஷித்வ நியந்திரித்வ போதக జీవాధేయత్వశేషత్వ నియామ్యత్వ నిరూపకః సంకల్పాధీన నిత్యాఖ్య వస్తు స్థితి విశేషవిత్ శేషశేష్యాది సంబంధ ఫలితార్థ విశేషవిత్. ఇన్నే త్రినామంగల్ అంజు త్రినామంగల్ ఇరుకు. ప్రధాన ప్రతితంత్రంనా ఎన్న అబ్డింగరద మొదల్ల పార్పో. తంత్రం అబ్డినా శాస్త్రం ఇన్న అర్థం. பிரதி தந்திரம் அப்படின்னா ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் இருக்கக்கூடிய தனி சித்தாந்தம், அதாவது சர்வதந்திர சித்தாந்தம் அப்படின்னும் பிரதிதந்திர சித்தாந்தம் அப்படின்னும் ரெண்டு இருக்கு. சர்வதந்திர சித்தாந்தம் அப்படின்னா எல்லா சாஸ்திரத்திலையுமே பொதுவாக ஒத்துக்கொண்ட சித்தாந்தங்கள், அதெல்லாம் சர்வதந்திர சித்தாந்தம் என்ன பெயர். பிரதிதந்திர சித்தாந்தம் அப்படின்னா அந்தந்த சாஸ்திரத்துல அவாவா தனக்கு மட்டும் சொன்ன ஒரு தனி சித்தாந்தங்கள், அது பிரதிதந்திர சித்தாந்தம் என்று பெயர். இப்போ பொதுவாக நியாய மதம், விசிஷ்டாத்வைத வேதாந்த மதம் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உலகங்களெல்லாம் சத்தியம் அப்படின்னும் ஈஸ்வரன் தான் இதையெல்லாம் சிருஷ்டிச்சான் அப்படின்னும் இப்படி சம்சாரம் அப்படின்னும் மோக்ஷம் அப்படின்னும் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கும். இதெல்லாம் சர்வதந்திரம் நமக்கும் நியாயத்துக்கும். இதுலேயும் வித்தியாசம் பல மதங்களில் உண்டு. அதில் பிரதிதந்திரம் நம்ம மதத்துக்கு மாத்திரம் என்ன இருக்குன்னு கேட்டால் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கிறது பிரதிதந்திரம். பகவானை அடைதலே மோக்ஷம் என்பது பிரதிதந்திரம். நம்ம சித்தாந்தத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்ம சாஸ்திரத்தை மட்டும் ஒப்புக்கொண்ட சித்தாந்தங்கள். ஸ்ரீ நாராயணனே பரதத்துவம் அப்படின்னும் சரணாகிதியே உபாயம் அப்படின்னும் நாராயணனை அடைதலே மோக்ஷம் அப்படின்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிரதிதந்திரங்களாக இருக்கு. மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்திலுமே பிரதிதந்திரம் அப்படின்னு அது இதில் இருக்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிறார்னா பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நிறையா இருக்கு, பிரதிதந்திர சித்தாந்தங்கள் நிறையா இருக்கு, நம்ம மாத்திரம் ஒத்துக்கொண்ட அர்த்தங்கள் நிறையா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பிரதானம், இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியான பிரதான பிரதிதந்திரம். ஸ்ரீ ராமானுஜ தரிசனம், ஸ்ரீ விசிஷ்டாத்வைத வேதாந்தம் அப்படின்னாலே இதுதான் பிரதானம் அப்படின்னு அதுதான் முதல்ல எல்லாரும் சொல்லுவோம். அப்படி நம்ம மதத்துக்கு தனிப்பட்ட ஒரு அடையாளமாக, தனிப்பட்ட ஒரு குறிப்பாக எல்லாரும் விசேஷித்து சொல்லும்படியாக இதில் முக்கியமாக சொல்லப்படுவதான ஒரு பிரதிதந்திரம், இதுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது எது அப்படின்னு கேட்டால் சரீர சரீரி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரீரமாகவும் சரீரியாகவும், சரீரின்னு ஆத்மா, சரீரமாகவும் ஆத்மாவாகவும் இருத்தல், அதாவது
பரமாத்மாவான சீமன் நாராயணன் இருக்காங்களோ அவன் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கான். அதனால்தான் பரமாத்மானே பெயர். சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் அவன் ஆத்மாவாக இருக்கான். அப்போ அந்த சேத்தனா சேத்த வஸ்துக்கள்லாம் அவனுடைய சரீரமாக இருக்கின்றன. அதனால் வஸ்துக்கள் எல்லாம் சரீரமாகவும் அவன் ஆத்மாவாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம். இது வேற யாருமே சொல்லலை, விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்கா. அதனால இது பிரதி தந்திரமாச்சு. நமக்கே இது மாதிரி பல பிரதி தந்திரங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப பிரதானமான பிரதி தந்திரம் இதுதான். அதனாலதான் இந்த திருநாமத்துல பிரதான பிரதி தந்திர வித்து அப்படின்னு இருக்கு. பிரதானமான பிரதி தந்திரத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதுல பிரதான பிரதி தந்திரம் ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கும். நம்ம மதத்துக்கு பிரதான பிரதி தந்திரம், அத்வைத மதத்துக்கு பிரதான பிரதி தந்திரம் என்ன அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மிச்சா ஜீவோ பிரம்ம இவ நாபரகான்னு சொல்றாரா. அதாவது ஜெகன் உலகங்கள்லாம் பொய்யானது, பிரம்மம் மட்டுமே மெய்யானது அப்படின்னு பொய் மெய்கிறது வச்சிருக்கா அவா. பிரம்மன் தவிர மிச்சதெல்லாம் பொய் அப்படிங்கறது அங்க பிரதான பிரதி தந்திரம். நம்ம மதத்துல பிரதான பிரதி தந்திரம் என்ன அப்படின்னா, எல்லாம் சத்தியமானதுதான். இதை நிறைய பேர் சொல்றா, சாங்கிய மதத்திலேயோ இல்ல யோக மதத்திலேயோ இல்ல நியாய மதத்திலேயோ வைசேஷிக மதத்திலேயோ துவைத வேதாந்தத்திலேயோ விசிட்டாத்வைத வேதாந்தத்திலேயோ உலகம் எல்லாம் அசத்தியம்னு சொல்லல, சத்தியம் தான் சொல்ற. பௌத்த மதத்தில் கூட சில பேர் உலகத்தை சத்தியம்னு சொல்றது இல்லை. அப்படி இருக்கும்போது இதுல என்ன கேட்டா, உலகங்கள்லாம் பரமாத்மாவன் நாராயணனுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னாலும் இது பிரதான பிரதிதந்திரம். இந்த வாக்கை யாருமே சொல்லல. சரீரம் அப்படின்னா பயந்துட்டா எல்லாரும். ஏன்னா பெருமாத்மா பெருமாளுக்கு போய் சரீரம் இருக்க முடியாது. நமக்கெல்லாம் சரீரம் இருக்கு அப்படின்னா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கெல்லாம் சரீரம் இருக்கு. பரமாத்மாவுக்கு சுகதுக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு எதுக்கு சரீரம்? பச்சத்திய சக்ஷுகு சசிரோத்திய கர்ணஹா. அவனுக்கு கண்ணு தேவையில்லை ஆனா பார்ப்பான், அவனுக்கு காது தேவையில்லை ஆனா கேட்பான். அதாவது ஞானம்ங்கிறது நமக்கு கண்ணு வழியாக காது வழியாக மூக்கு வழியாக இப்படிதான் ஞானம் வரணும். ஒரு நிறம் நமக்கு தெரியணும்னா கண்ணு வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சத்தத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா காது வழியாக தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சுவை ருச்சி அறியணும்னா நாக்கு வழியாக தான் ருச்சி அறிய முடியும். ஆனா அவன் சர்வஜனுக்கு அப்படி கிடையாது, பரமாத்மாவுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு இதெல்லாம் இல்லாமயே அவன் தெரிஞ்சுப்பான். பசியத்தை அச்சக்ஷு, கண் இல்லாமே அவனால பார்க்க முடியும். இந்திரியத்தினால்தான் ஞானம் வரணுங்கிறது கிடையாது. சர்வஜன் எல்லாம் எப்பவுமே தெரிஞ்சின்றவன். அதனால இந்திரியத்தினால வரும்போது தான் இந்த வியவஸ்தையெல்லாம் வரும். எந்தெந்த இந்திரியத்தினால எது தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நெம்பெருமான் அவனுக்கு போய் சரீரம் எதுக்கு? இந்திரியங்களும் தேவை கிடையாது, சரீரமும் தேவை கிடையாது, ஒன்றும் தேவை கிடையாது. அதனால அவனுக்கு சரீரம் சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்கா, எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்கா. ஆனால் நம்ம மதத்தில் மட்டும்தான் உலகம் மொத்தமும் பரமாத்மாவுக்கு சரீரம், அவன் தான் ஆத்மா. இப்போ அவன் ஆத்மான்னு ஆச்சோ அப்போ வேலை சரீரம் தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம், சரீர சரீரி பாவம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை பிரதான பிரதி தந்திரமாக இந்த சாஸ்திரத்திலே முக்கிய விஷயமாக சுவாமி தேசிகன் எடுத்து அழகாக சாதிச்சிருக்க. அதுதான் பிரதான பிரதி தந்திர வித்து. ஆனால் இதில் ஒரு கேள்வி வரும், எப்படி சரீரம் சொல்ல முடியும்? இப்போ நம்ம சரீரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சரீரம் அப்படின்னு இருந்தா, அப்போ இந்த சரீரம் இருக்கிறதுனால நமக்கு சில சுகதுக்கங்கள்லாம் உண்டு. நகவி சரீரஸ்ததா பிரியா பிரியோகோ அப்பகத்தி ரஷ்டி. சரீரம் இருந்தாலே சுகதுக்கம் கூட இருக்கதா இருக்கும், ஒன்றும் சுகமானா இருக்கும் இல்லை துக்கமானா இருக்கும், மாறி மாறி இருக்கும். பரமாத்மாவுக்கு அப்படி கிடையாதே. நம்மளை போலையான சுகதுக்கங்கள்லாம் அவனுக்கு கிடையாது, ஆனந்தமய ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன். அதனால அவனுக்கும் சரீரம் உண்டு அப்படின்னா, அப்ப சரீர சம்பந்தத்தினாலே சுகதுக்கங்கள்லாம் உண்டுன்னு ஆயிடுமே. நம்ம சரீரத்துக்கு கை கால்லாம் இருக்க மாதிரி அவனுக்கும் எல்லாம் இருக்குதுன்னு ஆயிடும். அவனுக்கும் இந்த பிராணவாயு, நம்ம சரீர ஜீவிக்கிறதுக்கு பிராணவாயு உள்ள போறதுங்கிற மாதிரி அவனுக்கும் பிராணவாயு உள்ள போறதுன்னு ஆகும். நம்ம சரீரத்தினால ஓடி ஆடி நடந்து எடுத்து எல்லாம் செய்யற மாதிரி அவனும் எல்லாம் செய்யறான்னு ஆகும். சரீரத்தினாலே நமக்கு சுகதுக்கங்கள்லாம் வரா மாதிரி அவனுக்கும் எல்லாம் வரும் அப்படின்னு ஆகும். அப்படியான அவனும் சம்சாரி போலதான் ஆயிடுவான். ஈஸ்வரன் சொல்ல முடிய ஆக முடியாது. ஈஸ்வரனா சுகதுக்கங்களை எல்லாம் கடந்து இருக்கிறவன், அப்படி சொல்ல முடியாதேன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் அடுத்த திருநாமங்கள்லாம் வருது. சரீரம் அப்படின்னா எந்த அர்த்தத்துல சரீரம் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம லோகத்துல சரீரம் பார்த்துருக்கிறதெல்லாம் சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியதாக, இந்திரியங்கள்லாம் இருக்கக்கூடியதாக,
நடத்தல் போதல் வருதல் எடுத்தல் இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியதாக இப்படிதான் சரீரத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதனால சரீரம்னா இதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை, சரீரம் அப்படின்னா அதுக்கு தாத்பரியம் வேற. நம்ம சரீரம் இதெல்லாம் செய்யறதுங்கிறது இருக்கட்டும், சரீரம் அப்படின்னா அதுக்கு தாத்பரியம் வேற. எந்த தாத்பரியத்துல சரீரம் சொல்றா அப்படிங்கறத அடுத்த திருநாமத்தில் அழகா சொல்லும் போது, ஈசா தாரகதா சேஷித்வ நியந்திரத்வ போதகா ஜீவாதேயத்வ சேஷத்வ நியாம்யத்வ நிரூபகா அப்படின்னு எடுக்கணும் இருக்கு. அதாவது சரீரம்னா கை கால் இருக்கணும், சுகதுக்கம் இருக்கணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. பின்ன என்னன்னு கேட்டா, ஒரு ஆத்மா ஒரு சேத்தனன் ஒருத்தன் இருக்கான், அறிவுடையவன் ஒருத்தன், அவனாலே தரிக்கப்படுவதாக, அவனாலே ஆளப்படுவதாக, அவன் பொருட்டாகவே ஆகக்கூடியதாக எது இருக்கோ அது அவனுக்கு சரீரம்னு பெயர். இப்ப நம்ம சரீரத்தை எடுத்துப்போம், நம்ம சரீரம் ஆத்மாவாக நாம் இருக்கோம், ஜீவாத்மா இருக்கோம். இந்த சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, இந்த சரீரத்துக்கு மூணு தன்மை இருக்கு. சிவாசியத்துல எம்பெருமானர் என்ன சாதிக்கிறான்னா, இந்த மூணு தன்மை எதுக்கு இருக்கோ அதுக்கு சரீரம் பெயர். எந்த மூணு தன்மை அப்படின்னு கேட்டான்னா, ஆதார ஆதேயத்துவம், நியாமியத்துவம், சேஷத்துவம், இன்னும் மூணு. ஆத்மானா என்னன்னு கேட்டா, ஆதாரத்துவம், நியாமகத்துவம், சேஷித்துவம் அப்படி மூணு இருக்கணும். இந்த மூணுத்துக்கு நேர் எதிரான மூணு, அது இருந்தால் அதுக்கு ஆத்மான்னு பேர். உதாரணமாக நம்ம சரீரத்தை எடுத்துவோம், நம்ம சரீரம் இருக்கே இதுக்கு ஆதாரமாக ஆத்மா இருக்கு. ஆத்மா ஆதாரமா இருக்காது தானே சரீரம் நிற்கிறது, இல்லாட்ட சரீரம் நிற்காது. அதான் இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கிறபடினால்தான் சரீரம் நினைச்சு நிற்கிறது. சரீரத்தினுடைய சுரூபமும் சரீரத்தினுடைய ஸ்திதியும் இந்த ஆத்மா இருக்கிறபடினால்தான். ஆத்மா சரீரத்தை விட்டு வெளிப்படுத்துன்னு வச்சுக்கோங்க, சரீரம் கீழ் விழுந்துடும், நிற்காது. அது மாத்திரம் இல்லை, இது நசிக்க ஆரம்பிச்சிடும், அது அழுக ஆரம்பிச்சிடும். அழுகி அது எப்படி பழம் அழுகி மண்ணோட மண்ணா போகிறதோ அந்த மாதிரி இது அழுகி மண்ணோட மண்ணா போயிடும். ஆக இந்த சரீரத்தை நிற்க வைக்கிறவன், தரிக்க வைக்கிறது எதுனா இந்த ஆத்மா தான். உள்ள ஆத்மா இருக்க அப்படின்னால்தான் சரீரம் தரிச்சென்று நிற்கிறது, இல்லாட்டா நிற்க முடியாது. அதனால ஆத்மாங்கிறது தாரகம், தரிப்பது. சரீரம் என்பது தாரியம், தரிக்கப்படுவது. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆத்மா என்பது நியாமகம், சரீரம் என்பது நியாமியம். நியாமகம்னா என்னன்னு கேட்டா, ஆளக்கூடியது. ஆத்மா தான் இந்த சரீரத்தை ஆள்றது. இங்க போ, அங்க போ, உட்காரு, எழுந்துரு, படுத்துக்கோ, கையால எடுத்துக்கோ, காலால் இந்த காரியத்தை செய்யி அப்படின்னு சரீரத்துக்கு ஒன்று ஒன்றும் கட்டளை எல்லாம் இட்டு ஆத்மா சரீரத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல, தன்னுடைய வசத்துல வச்சிருக்கு. நியமனம் பண்றது, கட்டளையிட்டு அந்தந்த காரியத்தை செய்யும்படியாக ஆத்மா பண்றது, சரீரத்தை தன் இஷ்டப்படி ஆக்கி வச்சுக்குது. அதனால இந்த சரீரத்துக்கு ஆத்மாங்கிறது நியாமகம், சரீரம்ங்கிறது நியாமியம். நியாமியம்னா ஆளப்படுவது, ஆத்மாவினாலே ஆளப்படுவது. நியாமகம்னா ஆளக்கூடியது, இந்த சரீரத்தை ஆளக்கூடியது ஆத்மா, ஆத்மாவினால் ஆளப்படுவது சரீரம். இப்படியாக நம்ம சரீரமானது தரிக்கப்படுவதாகவும் ஆளப்படுவதாகவும் இருக்கு. மூணாவது விஷயம், சேஷத்துவம். சரீரங்கிறது ஆத்மாவுக்கு சேஷமாக இருக்கு. சேஷம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டா, ஆத்மாவுக்காக தான் இது இருக்கு. சரீரம் இருக்கும் இல்லையோ, சரீரத்தினாலே, சரீரம் இருப்பதனாலே வரக்கூடிய பலன் யாருக்குன்னு ஆத்மாவுக்கு. சரீரத்துக்கு ஒரு பலனும் கிடையாது. சரீரத்துக்கு ஞானமோ, சரீரத்துக்கு சுகமோ, சரீரத்துக்கு துக்கமோ ஒன்றும் கிடையாது. சரீரங்கிறது மரக்கட்ட மாதிரி, அதுக்கு என்ன பலம் இருக்கும்? நம்ம ஆத்துல டேபிள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் ஏதாவது பலன் உண்டா? அந்த டேபிள்னாலே பலன் நமக்கு தான் உண்டு. அப்போ நாம சேஷி, இந்த டேபிள்ங்கிறது சேஷம். சேஷம்னா என்ன அர்த்தம்? நமக்காக அது இருக்கு, இன்னொருத்தருக்காக இது இருக்கோ அதுக்கு பேர் சேஷன்னு பேர். அந்த இன்னொருத்தரத்தை சொல்றவங்க அவருக்கு சேஷி அப்படின்னு பேர். நமக்காக தான் இந்த டெஸ்க் இருக்கு, நமக்காக தான் இந்த லைட் இருக்கு, நமக்காக தான் இந்த ஃபேன் இருக்கு. இப்போ அதெல்லாம் நம்முடைய சேஷமான வஸ்துக்களா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சரீரம் இருக்கும் இல்லையோ, இதுவும் நமக்கு சேஷமா இருக்கு. அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் உண்டு. சரீரம் எப்பவுமே நமக்கு நித்திய சேஷமா இருக்கு. அதாவது கட்டாயம் இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஷம்தான் அது. அதனால இந்த சரீரத்துக்கு அதுக்குன்னு தனி பலன் எதுவும் கிடையாது. எப்படி மேஜைக்கோ விளக்குக்கோ அதுக்கு தனி பலன் கிடையாது, நமக்கு தானே பலன். ஆனால் சரீரத்துக்கு எந்த பலனும் கிடையாது. ஞானமோ, சுகமோ, துக்கமோ, இச்சையோ எதுவானாலும் எல்லாம் ஆத்மாவுக்கு தான் இருக்கும். அதனால ஆத்மாவுக்காகவே இருக்க அப்படின்னா சரீரத்துக்கு சேஷத்துவம் இருக்கு.
அந்த ஆத்மாவுக்கு சேஷித்வம் அப்படின்னு, சேஷித்வம்னா சுவாமித்வம் அர்த்தம். அதுதான் எஜமானம், இது வேலைக்கார மாதிரி அவனுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படி பார்த்தோம்னா ஆத்மாவில மூணு தன்மைகள், சரீரத்துல மூணு தன்மைகள் இருக்கு. நம்ம சரீரத்தை பார்த்தாலே தெரியுது, என்ன கேட்டால் சரீரமானது கரிக்கப்படுவது, அதுக்கப்புறம் நியமிக்கப்படுவது அதாவது ஆளப்படுவது, அதுக்கப்புறம் சேஷமாக இருக்கக்கூடியது. ஆத்மாவோ இந்த சரீரத்தை தரிப்பது, சரீரத்தை பிரித்து தரித்து வச்சுருக்கு, சரீரத்தை ஆளக்கூடியது, சரீரத்தை ஆளக்கூடியதாக இருக்கு, சரீரத்துக்கு சுவாமியாக சொந்தக்காரனாக இந்த ஆத்மா இருந்துருக்கு. அதனால எதில் இந்த மூணு குணங்களும் இருக்கோ அது சரீரம், எதில் அந்த மூணு குணங்களும் இருக்கோ அது ஆத்மா அப்படின்னு வச்சுக்கலாம். தரிக்கப்படுவதாக ஆளப்படுவதாக சேஷமாக எது இருக்கோ அது சரீரம், தரிப்பதாக ஆழ்வதாக சேஷியாக யார் இருக்காரோ அது ஆத்மா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படிதான் இந்த சரீரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இதே தான் வச்சுட்டு தான் உபநிஷத்து என்ன சொல்றது, லோகம் மொத்தம் பரமாத்மாவுடைய சரீரம் அப்படிங்கிறது. ஏன்னா லோக மொத்தத்தையும் தரிக்கிறவன் அவன் தான், லோக மொத்தத்தை நியமனம் பண்றவன் ஆள்கிறவன் அவன் தான், லோக மொத்தம் அவனுக்காக தான் இருக்கு, அவன் பொருட்டு தான் இருக்கு. அப்போ தாரகத்துவம் அப்படின்னும் நியாமகத்துவம் அப்படின்னும் சேஷித்வம் அப்படின்னு மூணும் பரமாத்மா கிட்ட இருக்கு அப்படின்னா அவன் ஆத்மா, அவனாலே தரிக்கப்படுவதாக அவனாலே ஆளப்படுவதாக அவனுக்காகவே ஆவதாக அந்த லோகம் மொத்தம் இருக்கு. அதனால இதெல்லாம் மொத்தம் அவனுடைய சரீரம் அப்படின்னு. அதனால இந்த ஒரு அம்சத்தை வச்சிருந்தா உபநிடத்துல லோகம் எல்லாம் பகவானுடைய சரீரம் அப்படின்னும் பகவான் ஆத்மான்னு சொல்லி பரமாத்மா அப்படின்னு அவனை சொல்றது இந்த அபிப்பிராயத்துல. இதை புரிஞ்சுனா உனக்கு இது வேகமே விளக்கிறது. ஏன்னா பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தரஹா எம் பிருத்திவீன வேத எஸ்ய பிருத்திவீ சரீரம் எஃப் பிருத்திவீம் அந்தரோ யமயதி. பிருத்திவீ சரீரம், பரமாத்மாவுக்கு பிருத்திவியானது சரீரம் ஆச்சு சொல்லி, எப்படி சரீரம்னா அந்தரோ யமயதி, உள்ளுக்குள்ள இருந்து அவன் நியமனம் பண்றான் அதனால அது சரீரமா இருக்கு அப்படிங்கிறது. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனான் ஆகும் சர்வ ஆத்மா, உள்ள இருக்கான் சாஸ்தா நியமனம் பண்றான். உள்ள இருக்கிறது எதுக்காக கேட்டால் தரிப்பதற்காக, அவன் உள்ள இருந்து தரிக்கணும். நியமனம் பண்றது இருக்கான் தன் சங்கல்ப ஞானத்தினாலே இப்படி செய்ய இப்படி செய்ய நியமனம் பண்றான். ஆக இப்படிலாம் இருக்கிறப்படினால்தான் அவன் ஆத்மாவும் சரீரமாகவும் இருக்கணும். அதனால இந்த ஒரு அர்த்தத்தை வச்சு சரீரம் ஆத்மாவும் சொல்லிட்டே தவிர வேற அர்த்தம் கிடையாது. வேற அர்த்தம் எதுன்னு கேட்டா, எந்த அர்த்தம் கிடையாதுன்னு கேட்டா, சரீரம்னா சுகதுக்கம் உண்டு, அப்போ பகவானுக்கு சரீரம் உண்டுன்னா பகவானுக்கும் சுகதுக்கம் உண்டா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த அர்த்தத்தில் வரல. சரீரம் சொன்னது தாரியமாகவும் நியமிக்கப்படுவதாகவும் தரிக்கப்படுவதாகவும் ஆளப்படுவதாகவும் இருக்கிற அப்படின்னாலே அவன் உள்ளே இருந்துட்டு அது தரிப்பவனாகவும் நியமிப்பவனாகவும் ஆள்பவனாகவும் இருக்க அப்படின்னாலே அவன் ஆத்மானும் இவனை சரீரம் அப்படின்னு சொல்றது. சுகதுக்கங்கள்லாம் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சரீரத்துக்கும் சுகதுக்கங்கள்லாம் வராது. ஏதோ நமக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கோமே தவிர, கல்லா போ அப்படின்னு அகல்ய சாபம் கொடுத்தார், அப்போ அகல்ய கல்லா இருந்தார், அப்ப என்ன சுகதுக்கம் உண்டு? கல்லுக்கு என்ன சுகதுக்கம் வர முடியும்? ஒரு சுகதுக்கம் கிடையாது. ஆனால் கூட சரீரம் தானே அது, கல் சரீரம் எடுத்துன்னு தான் நான் வளர்ந்தேன். ஆனால் இப்படிலாம் வச்சு பார்த்தா சுகதுக்கம் இருந்தாலே சரீரம் ஆயிடும் அப்படின்னா சுகதுக்கம் தெரியுது அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் லட்சணம், சரீரத்துக்கான லட்சணம். இப்படி இருந்தால் அது சரீரம். இப்போ அதான் சொல்றார் ஈச, இந்த திருநாமத்தில் 86வது திருநாமத்தில் ஈச, அந்த ஈஸ்வரன் ஆனவன் ஆதாரகதா சேஷித்வ நியந்திரத்துவ போதக. ஈஸ்வரன் ஆனவன் ஆதாரமாகவும் சேஷியாகவும் நியந்தாவாகவும் நியமனம் பண்றவனாகவும் இருக்கான் என்பதை அறிவித்தவர் என்ன அர்த்தம். அவன் ஆத்மாவாக இருக்கான் அப்படிங்கிறத இந்த மாதிரி நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மூணு தன்மைகளும் அவனுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. பரமாத்மா ஆதாரமாக இருக்கான்னா என்ன அர்த்தம் கேட்டால், எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருக்க அப்படின்னால்தான் அந்த வசதி நிற்கிறது, கேட்டால் அந்த வசதி நிற்காது. எப்படி ஜீவாத்மா இல்லாட்டா சரீரம் நிற்காதோ, அந்த மாதிரி பரமாத்மானா அவன் உள்ளுக்குள்ளே இல்லாட்டா எந்த வஸ்துவும் நிற்காது. அதனால எல்லா வஸ்துவனுடைய சொரூபமும் ஸ்திதியும் பரமாத்மாவுக்கு அதீனமாக இருக்கு. நியாமகம், பரமாத்மா தான் எல்லாத்தையும் ஆள்றான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால், இவன் சங்கல்பத்தினால்தான் மொத்தமே நடக்குது, அதனுடைய பிரவிற்த்தி எல்லாமே. இவன் சங்கல்பம் இல்லாட்டா அதில் எதுவுமே நடக்காது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பரமாத்மாவுக்கு சேஷம் அப்படின்னா அது எதுக்கு பலம் கிடையாது, பிரதான பலம் பரமாத்மாவுக்கு தான் போய் சேரும். அவன் லோகத்தை சிருஷ்டிக்கிறதுல அவனுடைய லீலாரசத்துக்காக, அதனால பிரதானம் கிளிக்கு பால் கொடுத்து பழம் கொடுத்து கூந்தலை அடைச்சி கிளிக்கு பால் கொடுத்து பழம் கொடுத்து பேச வச்சு வளர்க்குற ராஜகுமாரன் தந்திருக்கான். அவன் கிளியை வளர்த்தா பழம் யாருக்குன்னா தனக்குன்னு தான் நினைக்கிறான். கிளிக்கு பழம் இல்லை, தன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் வளர்க்குறான். ஆனால் கிளிக்கு பழம்லாம் கொடுக்குறான், என்ன வளர்க்கணும்னா அதுதானே கொடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு எல்லா போகங்கள்லாம் கொடுத்து வச்சு பரமாத்மா தான் நம்மளை வளர்க்குறான். அதனால் அவனுக்கு தான் பிரதான பழம், நமக்கு அப்பிரதான பழம் தான். அதனால் அவன் தான் சேஷி, நாம் எல்லாம் சேஷர்கள். அப்படி ஈஸ்வரன் கிட்ட மூணு இருக்கு அப்படின்னா அவன் பரமாத்மா. இந்த லோகம் மொத்தம் சேத்தனா சேத்திரங்கள் உட்பட எல்லாம் பரமாத்மாவுக்கு
தாரியமாகவும் நியாமியமாகவும் சேஷமாகவும் இருக்க அப்படின்னால அதெல்லாம் சரீரம் அப்படின்னு சொல்றது. அதான் இந்த திருநாமம் ஈச ஆதாரகதாசேஷித்வ நியந்திருத்த போதக ஜீவ ஆதேயத்துவ சேஷத்துவ நியாமியத்துவ நிரூபக. ஜீவனானவன் இருக்கான், ஜீவாத்மா இருக்கான் இல்லையோ, அவனும் பரமாத்மாவுக்கு சரீரம் சொல்லுங்க. அதில் ஒரு வேடிக்கை இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு சரீரம் இருக்கும். ஜீவாத்மாவுக்கு சரீரம் தான் இந்த சரீரம், இப்போ நம்மளுடைய சரீரம். பரமாத்மாவுக்கு சரீரம்னா உலகம் எல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரம், அதோடு விட்டா பரவாயில்ல. இந்த ஜீவாத்மா அவனு இருக்கான் இல்லையோ, இவனே பரமாத்மாவுக்கு சரீரம் இருக்கான். பரமாத்மாவுக்கு சரீரமா இந்த ஜீவாத்மா இருக்கானோ அப்படின்னா அர்த்தம். ஜீவாத்மாவுக்கு கை கால்லாம் இல்லையே, இவன் எப்படி சரீரம் சொல்லலாம் அப்படின்னா, அப்படி இல்லை, அவனாலே தரிக்கப்படுவதாக, அவனாலே ஆளப்படுவதாக, அவனுக்கே சேஷமாக இருந்திருக்கோ அதுக்கு சரீரன் பெயர். ஜீவாத்மா அப்படிதானே இருக்கு, பரமாத்மாவாலே தரிக்கப்படுவதாக இருக்கு. பரமாத்மா இருக்கவே தான் ஜீவாத்மா நிற்கிறது. அப்புறம் பரமாத்மாவாலே ஆளப்படுவதாக இருக்கு, அவன் தான் இந்த ஜீவாத்மா அங்கங்கே போட்டு போட்டு பல ஜென்மத்தை கொடுக்குறான். பரமாத்மாவுக்கு சேஷமாக இருக்கு, ஏன்னா ஜீவாத்மாவனாலே லீலா அரசம் பரமாத்மாவுக்கு தான் கிடைக்கிறது, கிளியை வளர்க்குற ராஜகுமாரன் மாதிரி. அதனால இந்த ஜீவாத்மா உட்பட இந்த சேதனா சேதனங்கள் மொத்தமும், இந்த லோகத்தில் இருக்கிற மொத்தமும் பரமாத்மாவுக்கு சரீரம். பரமாத்மாவும் எல்லாத்துக்கும் ஆத்மா. இந்த சரீரம் அப்படின்னும் ஆத்மா அப்படிங்கிறது தான் இந்த சித்தாந்தத்தில் பிரதான விஷயம் அப்படிங்கிறது இதில் சொன்னார். அதில் தரித்தல் அப்படின்னா சுரூபேன தரித்தல், அதாவது ஒரு விஷயத்தை பாபாப்பா தரிக்கிறான் அப்படின்னா தன் சுரூபத்தினாலே தரிக்கிறான் அர்த்தம். நியமிக்கிறான் அப்படின்னா சங்கல்ப ஜானத்தினாலே நியமிக்கிறான்னா கட்டளை எடுதான், தன் வசத்தில் வச்சுருக்கான் அர்த்தம். அது சங்கல்ப ஜானத்தினாலே அவன் சங்கல்பிச்சு இது இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஸ்வரூபத்தினாலே தரிக்கிறான், சங்கல்பத்தினாலே நியமனம் பண்றான் அப்படின்னு விஷயம் அது. அதை தரிக்கும்போது ஸ்வரூபத்தினாலே தரிக்கிறான், பரமாத்மா உள்ள இருக்கான், அதனால அதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவன் இல்லாட்டா எதுவும் இருக்காது, எப்படி நமக்கு உயிர் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரின்னு நியமனம் பண்றான், ஆட்சி நடத்துறான் அப்படின்னா சங்கல்பத்தினாலே ஆட்சி நடத்துறான் அப்படின்னா. அப்பதான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், இப்ப சங்கல்பத்தினால இவன் நியமனம் பண்ற மாதிரி சங்கல்பத்தினாலேயே தரணம் பண்ணலாமே, பரமாத்மா தன் சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் தரிக்கிறான் அப்படின்னு சொல்லாமே, எதுக்கு சொரூபத்தால் தரிக்கிறான் ஒன்று சொல்லணும். சொரூபத்தால் இருக்க வேண்டாம், அதாவது பரமாத்மா எல்லா வசதிகளுக்கும் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அதை ரட்சிக்கிறான், அந்தரியாமியாக உள்ளுக்குள்ளே இருந்துன்னு எல்லாத்தையும் ரட்சிக்கிறான்னு சொல்ல வேண்டாம். அவன் சீவிகண்ட லோகத்தில் இருக்கான், அங்கிருந்தே சங்கல்பம் பண்ணுறான், அதில் எல்லாத்தையும் சரீரம் ஆக்கிண்டு ரட்சிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லாமல், அவன் சங்கல்பத்தில் எல்லாம் நடக்க முடியும் அப்படி சொல்லலாமே அப்படின்னா, அதுதான் அழகாக பதில் சொல்கிறார். அப்படி சொல்லலாம், அந்த பரமாத்மாவுடைய சங்கல்ப ஞானம் என்ன பண்ணுறது தெரியுமோ இல்லையோ, அது சொரூபத்தினாலையும் இவன் ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு நியமனம் பண்ணி வச்சிருக்கு. அதுதான் பரமாத்மாவுக்கு சங்கல்பமே என்ன கேட்டா, தன் சொரூபத்தினாலே தான் இதெல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னா அவனுடைய சங்கல்பமே. அதனால் அந்த சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் நடக்குது. அதனால் இதுக்கு அதுக்கும் விரோதம் இல்லை, இப்படி இருந்தால் அப்படி இருக்க வேண்டாங்கிறத, சங்கல்பமே அப்படி இருக்க முடியாதோ சங்கல்பமே இருக்கு. பரமாத்மாவே நான் சொரூபத்தினாலே எல்லா வஸ்துக்களையும் ரட்சிப்பேன் தான் சங்கல்பம் இருக்கிறேன். ஆனால் சுரூபத்தினாலே ரட்சியம், சுரூபத்தினாலே தாரணங்கிறது உண்டு, சங்கல்பத்தினாலே நியமனம் அப்படிங்கிறதும் உண்டு, எல்லாம் உண்டு. இப்படியாக சேஷத்துவம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். சேஷத்துவம் அப்படின்னா அவனுக்காக இருக்கு, சேதனாச்சேதங்கள் மொத்தம் பரமாத்மாவுக்காக இருக்கு அப்படிங்கிறது சேஷத்துவம். இந்த மூனையும் வச்சு இவன் சரி, இந்த உலகங்கள்லாம் சரீரம் அப்படின்னும் பரமாத்மா ஆத்மா என்னும் சரியாச்சு. ஜீவ ஆதேயத்துவ சேஷத்துவ நியம் எத்த நிரூபகா. இதில் வேதங்கள், இத்திகாசங்கள், புராணங்கள் இது மாதிரி எல்லாம் நிறைய வசனம் இருக்கு. இல்லை ஜெகத் சர்வம் சரீரம் தே, ஜெகத்தை மொத்தம் உன்னுடைய சரீரம் அப்படிலாம் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் இருக்கு. இதகம் சர்வம், அதுக்கப்புறம் வந்து வேதத்தில் சொல்லும்போது எஸ் பிருத்வி சரீரம், எஸ் ஆத்மா சரீரம் அப்படிலாம் சொல்லி எல்லா வஸ்துவும் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கணும், அவன் ஆத்மாவாக இருக்கும் அப்படின்னா அந்தர்யாமி பிராமணங்கள்லாம் ஸ்பஷ்டமாக இந்த விஷயத்தை எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கு. இதை பற்றி சுவாமி தேசியன் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். ரகசியத்திரிசாரத்தில் ஆதாரத்துவம்னா என்ன, ஆதேயத்துவம்னா என்ன, நியாமகத்துவம்னா என்ன, எல்லா வஸ்துகளுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி எப்படி பரமாத்மாவுக்கு அதீனமாக இருக்கு, இதெல்லாம் பற்றி விஸ்தாரமாக சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார் அந்த கிரந்தத்தில். இப்படி ஆனால் சேஷித்துவம் அந்த மாதிரி மூணையுமே பற்றி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார். ஈஸ்வரனுக்கு சரீரித்துவமாவது சேதா சேதா திரவியங்களை பற்ற நியமேன தாரகனுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமாய் இருக்கை. சேதனா சேதனங்களுக்கு சரீரத்துவமாவது நியமேன ஈஸ்வரனை பற்ற தாரியம் உமாய் நியாமியம் உமாய் சேஷமுமான திரவியமாய் இருக்கை அப்படிங்கிறார். ஆக இப்படி
சுரூபத்தினாலையும் சங்கல்பத்தினாலையும் தாரக தாரணம் நியமனம் இதெல்லாம் மொத்தத்தையும் நடத்தி பரமாத்மா ஆத்மாவாகிறான் அப்படின்னா எல்லா வருஷமும் அவனுடைய சரீரமா இருக்கு. ஆனா அவனுக்கு கர்ம சரீரம் வந்துட்டாலும் உன்னே பயந்து போய் சரீரம்னு இருந்தாலே சம்சாரம் ஆச்சேன்னா சரீரத்துல கட்டுப்பட்டு இருக்கிறது தானே சம்சாரம். இதுல இருந்து வெளிப்படுறதுக்கு தானே மோக்ஷன் பெயர், சரீரத்திலும் வெளியே வர்றது தானே மோக்ஷன் பெயர்னா அந்த அர்த்தத்துல சரீரம் சொல்லல, சரீரங்கிறது இந்த அர்த்தத்துல சொல்லது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கார். சங்கல்பாதீன நித்யாக்கிய வஸ்து ஸ்திதி விசேஷ வீத்து அப்படின்னு அடுத்து திருநாம். அது போல ஒருத்தர் கேள்வி கேட்டான், அப்படி இல்லை ஈஸ்வனுடைய சங்கல்பாதீனமாக தான் எல்லாம் இருக்கு, ஈஸ்வன சங்கல்பத்தால் தான் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களே அது நடக்காது. ஏன்னு கேட்டால் நித்திய வஸ்துக்கள் இருக்கும் இல்லையோ, நித்திய வஸ்துக்கள்னா எப்பவுமே இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதெல்லாம் எப்படி ஈஸ்வனுக்கு அதீனமாக இருக்க முடியும்? ஈஸ்வனுக்கு அதீனம்னா ஈஸ்வன் சங்கல்பத்தினால் தான் அது இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது எப்பவுமே இருக்கக்கூடியது. ஈஸ்வன் சங்கல்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது இருக்கும், அதனால்தான் நித்திய வஸ்து அப்படின்னு பெயர். சிவி குண்டம் அப்படிங்கிறது நித்திய வஸ்து, நித்திய சூரிகள்னா அங்கே நித்தியர்களா நித்திய சூரிகள் அப்படின்னே அவர்களுக்கு பெயர். பிரகிருதி திரவியம் அப்படிங்கிறது நித்தியமான வஸ்து. இந்த நித்திய வஸ்துக்கள்லாம் பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினால தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சங்கல்பத்தினால இருந்தால் அப்புறம் நித்தியம் சொல்ல முடியாது, எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம். சங்கல்பத்தினால இருக்குன்னா அப்போ சங்கல்பத்துக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தமாயிடும், அப்படி சொன்னால் அது நித்தியம்னு அப்படி சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் நித்தியமாக சொல்லியிருக்கோம் நாம். அதனால நித்திய வஸ்துக்கள்லாம் பரமாத்மாவுக்கு சங்கல்பாதீனமாக சொல்ல முடியாது, நித்திய வஸ்துக்கள்லாம் அவனுக்கு சரீரம் சொல்ல முடியாது அப்படின்னு கேள்வி வச்சேன். அப்படி கிடையாது, சுவாமி ஜீசன் அழகாக சாதிக்கிற நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்கள் அப்படின்னு ஒரு வரையும் அழகாக சொல்கிறேன். அதுவும் பரமாத்மாவுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக தான் இருக்குது. ஆனால் அவன் சங்கல்பம் பண்ணச்சு என்ன பண்ணுறான், இதெல்லாம் நித்தியமாக இருக்கட்டும் சங்கல்பம் பண்ணுறான், இந்த வஸ்துக்கள் எல்லாம் நித்தியமாக இருக்கட்டும், அவனுடைய சங்கல்பத்தில் மாறுதலே கிடையாது, எப்போவுமே நித்தியமாக இருக்கட்டும் தான் சங்கல்பம் இருக்கிறது, வர வேறு சங்கல்பம் கிடையாது, எப்போவது இது அனித்தியமாக அழிஞ்சு போகட்டும் அப்படிங்கிறது கிடையாது, இது நித்தியமாக எப்பவுமே இருக்கட்டும் அப்படிங்கிற சங்கல்பம், ஒரே சங்கல்பம், இந்த சங்கல்பம் எப்பவுமே இருக்கு. அதனால அழகா சொல்றார், இச்சா தகவிச்சார்த்த சத்தாம், பகவானே உன்னுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் இருக்கு எல்லா வஸ்துவுமே. நித்தியம் பிரியா தவத்து கேட்டன தேகி நித்யாக, அதுல நித்தியம் பிரியமா சிலது இருக்கு உனக்கு ரொம்பவே பிரியமாக, எப்பவுமே பிரியமாக சிலது இருக்கு, அதெல்லாம் நித்தியமா இருக்கு, அப்பப்போ பிரியமா சிலது இருக்கு, அதெல்லாம் அனித்தியமா இருக்கு அப்படின்னு. பரமாத்மாவுடைய சங்கல்பத்தில் விசேஷம், அந்த சங்கல்பத்தில் இதெல்லாம் நித்தியமாக இருக்கட்டும் சங்கல்பிச்சா அப்போ நித்தியமாக இருக்கு, அனித்தியமாக இருக்கட்டும் சங்கல்பிச்சா அனித்தியமாக இருக்கு. இந்த நித்திய சங்கல்பங்கிறது அப்பப்போ வருவான்னு கேட்க வேண்டாம், ஏன்னா ஒரே சங்கல்பமே போதும், ஒரே சங்கல்பமே நித்தியமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பமே போதும், அப்பப்போ எனக்கு சங்கல்பம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இந்த வஸ்து இன்னைக்கு இருக்கட்டும் அப்புறம் வந்து நாளைக்கு வச்சு நாளைக்கு போகட்டும் அப்படின்லாம் சங்கல்பம்லாம் வரும், மொத்தமாக அதனுடைய அதனுடைய எத்தனை காலம் இருக்குங்கிறது தெரியும், இன்னைக்கு நாளைக்கும் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு நாளைக்கும் சொல்ல பிரச்சனை வரும், ஏன்னா காலம் மாறிண்டே இருக்கும். அதனால என்ன என்ன பண்றாங்க கேட்டாங்க, இத்தனை மணி காலம் இது இருக்கட்டும்ங்கிற மாதிரி இத்தனை நாள் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சங்கல்பம் பொதுவாக வந்துடும். சொல்லுங்க இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வர அப்படின்னு சொன்னா போருமே, எதுக்கு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் சொல்ல வேண்டாமே, அந்த குழப்பம் இருக்காது இல்லையா. அந்த மாதிரியாக சில வஸ்துக்கள் நித்தியமாவே இருக்கட்டும்ங்கிறான், சில வஸ்துக்கள் இந்தந்த காலத்துல இருக்கட்டும் அப்படிங்கிறான், அப்போ அப்படியாக பகவத் சங்கல்பம் அப்படிங்கிறது அமையிறது. அதனால நித்தியர்கள் நித்தியச்சா சித்தங்கள், நித்தியமான வஸ்துக்கள் நித்திய சூரியல வரலாம், பரமாத்மாவுடைய நித்திய சங்கல்பத்தினாலே அவெல்லாம் இருந்திருக்காள் அப்படின்னா. அனித்தியங்கள் அனித்தியச்சா உற்பன்னங்கள், அழகான வாக்கியம் இது, அனித்தியமான வஸ்துவெல்லாம் பரமாத்மாவுடைய இச்சையினாலே உற்பன்னம், இப்படினாலே உண்டாச்சு, நித்தியமான வஸ்துவெல்லாம் பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினாலே உண்டாச்சுங்கிறது கிடையாது, அதான் ஏற்கனவே இருக்கேன், பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினாலே இருக்குன்னு அர்த்தம். நித்தியமான வஸ்து இருக்குன்னா பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினாலே, அனித்தியமான வஸ்து உண்டாகிறது அப்படின்னா அதுவும் பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினாலே. அதனால அனித்தியமான வஸ்துக்கள் எல்லாம் சங்கல்பத்தினாலே உண்டாக்குவான், நித்தியமான வஸ்துக்களே இவன் உண்டாக்க வேணாம் என்னன்னு கேட்டா, அவன் சங்கல்பத்தினாலே அதெல்லாம் நித்தியமா இருந்துருக்கு அப்படிங்கிறது மாத்திரம்தான். இது ஒரு கடினமான சாஸ்திரார்த்த விஷயம், இது அழகா சொல்லிட்டார். சங்கல்பாதீன நித்யாக்கிய வஸ்து ஸ்திதி விசேஷ வித்து, நித்தியமான வஸ்து பகவானுக்கு சங்கல்பாதீனமா இருக்கிறதே சொன்னார். ஆனா இதுல கூட ஒரு கேள்வி வரும், பரமாத்மாவுக்கு அதீனமாக இருந்தால் அது எப்படி நித்தியமாக இருக்க முடியும், எப்போ மூணு நாள் தான் அது இருக்குன்னு நினைச்சோம் அப்போ நித்தியமாக இருக்க முடியாதுன்னு கேள்வி வரும், அப்படி இல்லை அப்படியும் இருக்கலாம், நித்தியமான வஸ்து ஒன்று இருக்குது அது இன்னொன்று அதீனமாக இருக்குது அதுவும் நித்தியமாக இருக்குது அப்படிலாம் வரலாம் முடியும், அப்படி இருந்தால் ஒரு குறவும் இல்லை. அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறார், ஜீவாத்ம ஸ்வரூபம் நித்தியமாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய தர்மபூத ஜானமும் நித்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இப்போ தர்மபூத ஜானம் நித்தியமாக இருந்தாலும் ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு அதீனமாக தான் இருக்க முடியும், ஏன்னு கேட்டால் ஆத்மா இருந்தால் தானே தர்மபூத ஜானம் இருக்க முடியும். ஆத்மா ஜானம் ரெண்டு எடுத்துக்கோங்க, ஜீவாத்மா அதனுடைய ஜானம், இது ரெண்டுமே நித்தியம்தான்,
நித்தியமா இருந்தாலும் ஆத்மாவுக்கு அதீனமா ஞானம் இருக்கு. அதனால நித்தியமா இருந்தா இன்னொன்னுக்கு அதீனமாக ஆகாது அப்படிங்கறதெல்லாம் நினைக்க வேண்டாம். நித்திய வஸ்துக்கள் பகவானுடைய நித்தேச்சையினாலே சித்தமாக அதெல்லாம் இருக்கும், உற்பத்தமாகாது, உண்டாகாது, இருக்குங்கிறது மாத்திரம்தான். அனித்தியமான வஸ்துல சங்கல்பத்தினால உண்டாகும், நித்தியமான வஸ்துல சங்கல்பத்தினால இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ற. சங்கல்பாதீர நித்யாக்கியா வஸ்து ஸ்திதி விசேஷவித், வஸ்துனுடைய ஸ்திதிகள்லாம் சங்கல்பத்துக்கு அதீனமானது, பரமாத்மாவுடைய சங்கல்பத்துக்கு அதீனமானது என்பதை சொன்னவர் அர்த்தம். அடுத்தது சேஷசேஷ்யாதி சம்பந்த ஃபலிதார்த்தம் விசேஷவித்து. இப்படிலாம் நாம் இப்படி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தாரியன் அப்படின்னும், தரிக்கப்படுவோன் அப்படின்னும், நியாமியன் ஆளப்படுவோன் அப்படின்னும், சேஷன் அவனுக்கே அவன் பொருட்டே ஆகக்கூடியவர்கள் அப்படின்னும், இந்த மாதிரிலாம் நாம் தெரிஞ்சிருந்தோமே, தெரிஞ்சிருந்த என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சிருந்ததுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படிங்கிட்டா நல்லா தாராளமாக உண்டு அப்படிங்கிறத இந்த திருநாமத்தில் சொல்கிற பல விசேஷம் இது. இதனுடைய பல விசேஷத்தை தெரிஞ்சின்றவர் என்ன பலன் அப்படின்னா, இப்போ இதில் மூணு சொல்லியிருக்கோம். ஒன்று ஆதார ஆதேய பாவம், ரெண்டாவது நியாமிய நியாமக பாவம், மூணாவது சேஷ சேஷி பாவம். பாவம்னா தன்மைன்னு அர்த்தம். ஆதார ஆதேய பாவம்னா பரமாத்மா ஆதாரமாகவும் மற்ற வஸ்துக்கள்லாம் அவனாலே தரிக்கப்படுவதாகவும் இருக்கு. நியாமிய நியாமக பாவம்னா பரமாத்மா ஆள்பவனாக நியாமகனாக இருக்கிற எல்லா வஸ்துவும் அவனால் ஆளப்படுவதாக இருக்கு. சேஷ சேஷி பாவம்னா பரமாத்மா, நாம் எல்லா வஸ்துக்களும் பரமாத்மாவின் பொருட்டே இருக்கு, அவனுக்காகவே இருக்கு, அவன் எல்லாத்தையும் அவன் லீலாரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், அதனால் அவன் தான் சுவாமியாக இருந்துருக்கான் அப்படின்னு. அதனால் இந்த விஷயம் தெரிஞ்சின்றபடினால நமக்கு நல்ல பலன் என்ன கேட்டால், பரமாத்மாவுக்கே பரமாத்மாவே எனக்கு ஆதாரன், பரமாத்மாவே எனக்கு நியாமகன், பரமாத்மாவே எனக்கு சேஷி அப்படிங்கிறது புரியும். அப்போ வேறு ஆதாரம் கிடையாது, வேறு நியாமகன் கிடையாது, வேறு சேஷி கிடையாது, வேறு யாரும் எனக்கு சுவாமி கிடையாது, இவன் தான் சுவாமி. ஏன்னா கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு உரியேன் மற்றொருவருக்கு உரியனுங்கிறார் ஆழ்வார். கண்ணபுரத்து எம்பெருமானுக்கு நான் தாசன், எனவோ இன்னொருத்தருக்கு தாசன் சொல்லாதவங்கிற அப்படி கிடையாது. இன்னொருத்தருடைய சொத்து இல்லை, நான் பகவானுடைய சொத்து. ஆண்டவர் சொல்ற மாதிரி தன்னுடைய ஆத்மா தன்னுடைய சரீரம் எல்லாத்தையும் நாச்சியார் பகவானுடையதுன்னு, ஆத்மா மாத்திரம் இல்லை சரீரத்தையும் பகவானுடையது அவனை சேர்ந்ததுன்னு. அந்த மாதிரி எல்லாமே பகவானை சேர்ந்தது, நம்மெல்லாம் நமக்கெல்லாம் ஆதாரம் பகவான் தான் அப்படின்னா, அப்போ எனக்கு வேறு ஆதாரம் யாரும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கெல்லாம் நியாமகன் பகவான் அப்படின்னா அப்போ என்ன ஆள்றோன்னு வேறு யாரும் கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் கேட்டால், ஒன்று இன்னொருத்தர் ஆள்றா நினச்சிட்டு இருக்கோம், சில பேர் இன்னொருத்தர் இல்லா கூட நானே ராஜா நினச்சிட்டு இருக்கேன், என்ன ஆள்றோம் வேறு யாரும் கிடையாது. ஏன்னு கேட்டால், இந்த சரீரத்துக்கு நான் தான் ராஜா, நான் சொல்கிறதெல்லாம் சரீரம் கேட்கறது, போகிறது வருது, நிற்கிறது உட்காருது, நடக்கிறது ஓடுறது, நீ என்னமோ நான் சொல்கிறதெல்லாம் சரி எனக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, அப்போ நான் தான் ராஜா, எனக்கு வேறு ஆளும் கிடையாது. ஆனால் அது கிடையாது, உண்மையில் பரமாத்மாவை தான் உங்களே எல்லாம் நியமனம் பண்ணுறவன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா சுதந்திராத்ம பிரம்மங்கிறது போகும். நான் சுதந்திரன் அப்படிங்கிற ஒரு பிரம்மம் இருக்கோ அது போகும். உண்மையில் இது சுதந்திரம் கிடையாது, கர்மத்துக்கு அதீனமாக தான் இருக்கான். இவன் சரீரத்தை கட்டுப்படுத்துறது கூட இவனுக்கு அதீனம் கிடையாது. இவனுக்கு அதீனமாக இருந்தால் சரீரத்திலையும் தெரியும் அடி இல்லாமல் விடுவானே, அடிபடுவானே, வியாதி வருவானே, ரோகங்கள் ஜுரம் எல்லாம் வருவானே. இவனுக்கு அதீனமாக இல்லைங்கிறது காமிக்கிறதுக்கு அதெல்லாம் வருது. எல்லாம் உனக்கு அதீனம் இல்லை, உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். நீ என்ன கேட்டால், சரீரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், என் மூலமாக தான் உனக்கு சுக துக்கங்கள்லாம், நான் துக்கத்தை கொடுத்தா, வியாதியில் துக்கம் வந்தால் அது துக்கத்தை அவன் தலைவேதனை வந்து அதை அனுபவிச்சு தான் ஆனும், வயிற்று வேதனை வந்து அனுபவிச்சு தான் ஆனும். இப்போ சரீரத்துக்கு அந்த அனுபவம் கிடையாது, இந்த தலைவேதனையும் வயிற்று வேதனையும் சரீரத்துக்கு கொடுக்காது, இது நமக்கு கொடுத்தது பேசாமல் இருக்குது, அது அச்சேதம், அதுக்கு எதுவுமே கிடையாது. தலை வலிக்கிறது நாம தான் சொல்லுவேன் தவிர, அந்த தலை வலிக்காது உண்மையிலேயே, இவனுக்கு தான் வலிக்கும். இந்த வலினா வேதனையும் வச்சுக்கோங்க, அந்த வேதனைங்கிறது இவனுக்கு தான், தலை மூலமாக அந்த வேதனை வந்திருக்கு. எப்படியாக இந்திரியங்கள் மூலமாக ஞானம் வருதோ, இந்திரியங்கள் மூலமாக சுகதுக்கங்கள்லாம் வருதோ, அது மாதிரி இந்த அவயவங்கள் மூலமாகவும் இந்திரியங்கள் மூலமாகவும் சுகமும் வரும், துக்கமும் வரும், எல்லாம் வரும். எல்லாம் சரீரம் நமக்கு கொடுக்கறதாக இருக்குது, அப்படிதானே இருந்துட்டுருக்கு. அப்போ சரீரம் நமக்கு அதீனம் இல்லை, நான் சுதந்திரன் இல்லை, கர்மாதீனமாக எனக்கு எல்லாம் வருது, உண்மையில் பகவத் அதீனமாக எல்லாம் நடக்கிறது. அதனால் இவன் சுதந்திரன் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு, நானே எனக்கு ஆதாரம் அப்படின்னும், நானே எனக்கு தாசன் அப்படின்னும், நான் எனக்காகவே இருக்கேன் அப்படின்னும், இந்த மாதிரி சுதந்திரமான பிரமத்தை எல்லாம் போக்கடிச்சுட்டு, நீ உனக்காக இல்லை, நீ ஈஸ்வரனுக்காக இருக்க, நீ ஒன்று ஆளக்கூடியவன் வேற ஒருத்தன் இருக்கான், ஈஸ்வரன் இருக்கான், உனக்கு ஆதாரமாக வேற ஒருத்தன் இருக்கான். ஏன்னா நாம நினைச்சா கூட இந்த சரீரத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. ஆத்மா தான், ஆத்மா நித்தியம்தான், சரீரத்தை அப்படியே நிச்சயமாக வைக்கலாம் முடியும், ஏன் வைக்க முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவே நிற்க வைக்கிற ஒருத்தன் இருக்கான்,
அவனால தான் ஆத்மா நித்தியமா நின்று இருக்கு. அது சரியத்தை கொஞ்ச நாள் தான் நிக்க வைக்கிறான் அவன், கர்மா தினமாக நடக்கிறது. அதனால என்ன புரியணும் அப்படின்னு கேட்டான்னா, நான் சுதந்திரன் இல்லை, என்னாலையும் சுதந்திரமா எதுவும் சொல்ல முடியாது, என்னை ஆளக்கூடியவன் நிம்பிடுவான், அவன் தான் எனக்கு ஆதாரம், அவன் தான் எனக்கு நியாமகன், அவன் தான் எனக்கு சேஷி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சரீர சரீர பாவங்கிறது உபயோகப்படும். இதை புரிஞ்சுண்டா அதுக்கப்புறம் உபாயங்கள் பண்ணலாம். அப்ப அவனை நான் அடையணும் அப்படின்னு, இது மூணுத்துக்கும் பலன் ஒண்ணு இருக்கு. அதாவது பெருமாள் ஆதாராதேய பாவம், பெருமாளை தவிர வேற ஆதாரம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியோ, அவன் தான் எனக்கு ஆதாரம், வேற ஆதாரம் எனக்கு கிடையாது அப்படின்னா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, நம்ம சுரூபத்தை தெரிஞ்சுட்டு அவன் தான் ஆதாரமா இருக்க அப்படினால அவன் அவனை சேர்ந்தவர்கள் தான் நாம் அப்படிங்கறதெல்லாம் நாம புரிஞ்சுப்போம் அப்படின்னு. இதனால்தான் நமக்கு உபாயங்கள்லாம் நல்லா பண்ண முடியுது. நமக்கு இந்த மூணு நாளையும் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அனன்யாதாரத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய சரணத்துவம் அப்படிங்கிறார். அனன்யாதாரத்துவங்கிறது சொரூப லாபம், ஆத்மாவுடைய சொரூபம் கிடையாது. அனன்ய பிரயோஜனத்துவம், பரமாத்மா தான் என்ன நியமனம் பண்றான் அப்படின்னா அவன் தான் பிரயோஜனம், எனக்கு வேற பலன் எதுவும் வேண்டாம், ஏன்னா அவன் தானே என்ன மொத்தத்தையும் அவனுக்கு அதீனமாக தானே என்ன வச்சிருக்கான், அப்போ அவன் தான் பிரயோஜனம் அப்படின்னும். அப்புறம் வந்து பரமாத்மா எனக்கு சுவாமி அப்படின்னா அப்போ அனன்ய கதி, வேற கதி கிடையாது, ஏன்னா அவன் தான் சுவாமின்னு ஆயிட்டு வச்சுக்கோங்க. அப்போ உடையவன் தானே ரட்சிக்கணும், உடைமையை ரட்சிக்க உடையவனுக்கு அப்படின்னு சொல்றான். ஒரு சொத்து நமக்கு இருந்தால் அதை நாம தான் காப்பாற்றிக்கணும் இல்லையா, அந்த சொத்து காப்பாற்றாது, நாம தான் அந்த சொத்தை பத்திரமா பார்த்துக்கணும். பரமாத்மா தான் நம்மளையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறான். அதனால என்ன கேட்டா, உன்னுடைய சொத்து நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவன் கிட்ட நம்ம சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, அதுதான் சரணாகிதி. என்னுடைய சொத்து இல்லை, உன்னுடைய சொத்து இது, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சமர்ப்பிக்கிறது தானே சரணாகுது. அதனால உடையவன்கிறபடினாலும் அவங்ககிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோம், வேற யார்ட்டே ஒப்படைக்கிறது இல்லை. இதை உடையவன் இல்லாத நூற்றண்டு போய் கொடுக்கறது கிடையாது, உடையவன் கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறபடினால இந்த சரணாகதிங்கிறதும் புருஷார்த்தம், மோட்சம் தான் நமக்கு புருஷார்த்தம், ஏன்னா அவன் தான் நமக்கு சுவாமி அப்படிங்கிறப்படியா, மோட்சம் தான் அவனை அடையிறது தான் அப்படிங்கிறதும் இந்த விஷயங்கள்லாம் இதனால்தான் நல்லா புரியும். அதனால் உண்மையில் பார்த்தோம்னா உபாயம் இது, பகவானே உபாயம் அப்படிங்கிறது, பலன் இதுன்னா பகவானுக்கு கைங்கரியம் செய்யறதே பலன் அப்படின்னும், இதெல்லாம் இதனாலதான் நல்லா தெரியுது. இந்த விஷயத்தை தான் திருமந்திரமும் ஜெயமும் இன்னும் இதெல்லாம் சொல்றது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான இடங்கள் எல்லாம் கூட அழகா காமிக்கிறார். அதாவது அழகா சுவாமி சொல்லும்போது அப்புள்ளார் அருளி செய்தான் சில விஷயத்த சுவாமி தேசியம் சாதிக்கிறார். இவங்க கிட்ட அர்ஜுன ரசத்திலும் அக்ரத பிரியோராமஹா என்கிற ஸ்லோகத்திலும் கண்டுகொள்வது அப்படிங்கிறார். அர்ஜுன ரசத்தில் எப்படி கிருஷ்ணனால தான் அர்ஜுன ரசம் பத்தமும் இருக்கோ, அந்த மாதிரி நம்ம அர்ஜுனன் ரதம் கிருஷ்ணன், அர்ஜுனன் அவனுடைய ரதம், அவனுடைய பேரு கிருஷ்ணன், இந்த அர்ஜுனின் பேரையும் வழி நடத்துறான். அந்த மாதிரி தான் நாம் நம்முடைய சரீரம் பரமாத்மா, நம்ம அர்ஜுனன் பேர்ல இருக்க மாதிரி நம்ம இந்த சரீரத்தில் உட்காந்து நம்முடைய சரீரம் சொல்லிட்டு இருக்கோம், கிருஷ்ணன் தான் வழி நடத்துறான் அப்படிங்கிறது. அதனால அர்ஜுன ரசத்திலும் அக்ரத பிரேயோ ராமஹா என்கிற இடத்திலும் கண்டுகொள்வது, அக்ரத பிரயோ ராமகான்னு சொல்லச்ச ஸ்ரீமத் ராமாயணத்துல முன்னாடி பெருமாள் காட்டுல நடந்து போச்சு, முதல்ல பெருமாள் போனாராம், அப்புறம் பிராட்டி போனாராம், அப்புறம் லக்ஷ்மன் போனாராம், அந்த மாதிரி பெருமாள் பிராட்டிக்கு சேஷமாக ஜீவன் இருக்கான் பின்னாடி போறான்ங்கிறத காமிக்கிறது. அகார் உகாரம் அகாரங்கள் சேர்ந்து பிரணவ மாதிரி காமிக்கிறதா, இதுல அகாரத்தினுடைய அர்த்தம் பெருமாள், உகாரத்தினுடைய அர்த்தம் பிராட்டி, மகாரத்தினுடைய அர்த்தம் ஜீவன். அப்ப ஆவு மா சேர்ந்து பிரணவம் போற மாதிரி நடந்து போறாருன்னா அழகா சொன்னார் வால்மீகி. அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாமஹ, ஆச்சரியமா சொல்ற இந்த ஸ்லோகத்தை, பிரணவமே நடந்து போகுதுன்னு இந்த இடத்துல. அந்த மாதிரி அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கணும். பரதாழ்வானுடைய விற்த்தாந்தங்களிலே, சத்ருக்னுடைய விற்த்தாந்தங்களிலே அறிவது என்னன்னு கேட்டா, பரமாத்மாவே எனக்கு நியாமகன், என்னை ஆளக்கூடியவன், நான் ஆளக்கூடியவன் இல்லைன்னு பரதாழ்வான் ராஜ்யத்தை கூட ஏத்துக்காமல் நானே ராஜ்யம் மாதிரிதான்ட்ட, என்னை ஆளக்கூடியவன் ஸ்ரீ ராமன் தான் அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கோசல ஜனபதத்திலே ஜந்துக்களையும் சக்கரவர்த்தி திருமகனையும் உதாரணமாக்கி கொண்டு கொண்டது, அயோத்தியா நகரத்து ஜந்துக்கள் எல்லாம் எப்படி ராமனை தவிர வேற எதுவும் வேண்டாம் நீயே கதின்னு இருந்தாலும், அந்த மாதிரி நமக்கும் பரமாத்மா தவிர வேற யாரும் வேண்டாம், அவனே புருஷார்த்தம், அதுக்கும் உபாயமே அவனே அப்படிங்கிற மாதிரி அவ விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது. பல உதாரணங்கள் அப்புள்ளார் அருள் செய்தார், அதெல்லாம் இங்க எடுத்து காமிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படியாக இது நாம் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அனன்யாதாரத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய சரணத்துவம் அப்படிங்கிறது.
அது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் அழகா எப்படி முடியுங்கிறத பாத்துக்கணும். அதாவது ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, சேஷத்துவம்னு ஒண்ணு இருக்கு. சேஷத்துவங்கிறது பொதுவா, சேஷத்துவம்னா பரமாத்மாவுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறது சேஷத்துவம். இந்த உலகம் மொத்தம் பரமாத்மாவுக்கு சேஷம், எல்லாமே எல்லாம் பரமாத்மாவுக்கு தான் இருக்கு. பரமாத்மா என்ன பண்றாங்க, இந்த ஜீவாத்மாவையும் அச்சேத வஸ்துவையும் சேர்த்து வச்சு அது இதுக்கு அந்தந்த போகத்தை எல்லாம் கொடுத்து அவன் சந்தோஷப்படுறான். இப்ப ராஜபுத்திரன் கிளி வளர்க்குற மாதிரி நம்மளை எல்லாம் வளர்க்குறான். ஆனா ராஜபுத்திரனுக்கு தான் பிரயோஜனம், அவனுக்கு தான் பரம பிரயோஜனம். கிளிக்கு ஏதோ பழம் பால் அவன் கொடுக்கறதை சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி நம்ம கொடுத்த போகங்களை சாப்பிட்டு நம்ம பரமாத்மாவுக்கு பிரீத்தியை விளைவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் சத்தியம். அப்படி இருக்கும்போது இந்த சேஷத்துவம் இருக்கும் இல்லையோ, இந்த சேஷத்துவத்துல நம்ம விசேஷமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டா தாசத்துவம். சேஷங்கிறது எல்லாருக்கும் பொது, அச்சேதன வஸ்துவும் பரமாத்மாவுக்கு சேஷம் தான். ஏன்னா அவனுக்காக தானே இருக்கு. அச்சேதன வஸ்துவும் பரமாத்மாவுக்கு பொதுதான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு சேஷம்தான். ஆனா இருந்தா கூட ஜீவாத்மா விசேஷமா தாசன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஞானம் இருக்கிற அப்படின்னாலே நான் ஒரு சேஷன் மாத்திரம் இல்லை, நான் அவனை சேர்ந்தான் அவனுக்கு தாசன் அப்படிங்கிற ஞானம் ஒன்று இவனுக்கு சேர்ந்து வரும். அது அச்சேதன வஸ்துக்கு தெரியாது. அச்சேதன வஸ்துவில தாசன் சொல்றது கிடையாது. ஆனா நாமெல்லாம் பரமாத்மாவுக்கு தாசர்கள் சொல்லணும். அது அடியா என்ன அவங்ககிட்ட இதடியா நிறைய வரும். உதாரணமா அச்சேதன வஸ்துக்கள்லாம் கிஞ்சிட்காரம் பண்ணும், சேத்தன வஸ்துக்கள்லாம் அதே கிஞ்சிட்காரத்தை பண்ணும்போது கைங்கரியன்னு பேர். அச்சேத வஸ்து கிஞ்சிட்காரம் பண்ணா பரமாத்மாவுக்கு ஏதோ ஒன்றும் அதெல்லாம் உபகாரம் பண்ணும். என்ன உபகாரம், நான் லீலா ரசத்தை கொடுக்கறது உபகாரம் தான். அவனுக்கு ஒரு ரசத்தை உண்டாக்கி சிருஷ்டி மூலம் அவனுக்கு ஒரு ரசத்தை உண்டாக்கி கொடுக்கறது அப்படிங்கிற அப்படின்னால அதெல்லாம் கிஞ்சிட்காரம் பண்றது அப்படின்வா. பரமாத்மாவுக்கு ஏதோ விதத்துல உபகாரம் பண்றது அவனுக்கு லீலாரசத்தை கொடுக்கறது. ஆனா நாம அது மட்டும் இல்ல கைங்கரியம் பண்ணுவோம். சேத்தனனும் இல்லையோ, சேத்தனான அப்படினாலே நாம பண்ற கிஞ்சிக்காரங்கிறது கைங்கரியமாக மாறி ஞானம் இருக்கு நமக்கு. ஆனா ஞானத்தை வச்சு நம்ம கைங்கரியமா வந்து பரமாத்மாவுக்கு சிவன் நாராயண பிரீத்தீர்த்தம் அப்படின்னு கைங்கரியமாக நாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் ஈஸ்வரன் சேஷியா இருக்கான் அப்படிங்கிறது. சேஷினா அவன் தான் பிரதான பலி, பலம் அவனுக்காக தான் அப்படின்னு இருந்தா கூட அந்த சேஷியை விசேஷமாக்கி நம்ம சுவாமின்னு வச்சுக்கிறோம். சேஷத்துவம் அப்படிங்கிறது சாதாரணம் பொதுவானது, தாசத்துவங்கிறது விசேஷமானது, சேஷித்துவங்கிறது பொதுவானது, சுவாமித்துவங்கிறது விசேஷமானது, கிஞ்சிக்காரங்கிறது பொதுவானது, கைங்கரியங்கிறது விசேஷமானது. கிஞ்சிக்காரம் எல்லாம் பண்ணும். பெருமானுடைய திருமார்பில ஒரு மாலையை சாத்தின்னு வச்சுக்கோங்க, அது கிஞ்சிக்காரம் பண்றது. பரமாத்மாவுக்கு ஏதோ ஒரு உதவி கொள் கிஞ்சிக்காரம் பண்றது. மாலை கைங்கரியம் பண்றதுன்னு சொல்ல முடியாது. மாலை கிஞ்சிக்காரம் பண்றது, கைங்கரியம் பண்றது அந்த மாலையை சாத்திரம் இருக்கிறவர்கள் அவர் தான் கைங்கரியம் பண்ற அப்படின்னாகும். அதனால வஸ்திர பூஷணாதிகள்லாம் இருக்கு, எல்லாமே பரமாத்மாவுக்கு கிஞ்சிக்காரம். ஆபரணங்கள்லாம் பரமாத்மாவுக்கு அழகை கூட்டுறது, அப்ப கிஞ்சிக்காரம் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சேத்தனா இருக்கிறவன் ஞானமுடைய ஜீவாத்மாவா இருக்கும் கைங்கரியம் பண்றான் அப்படின்னு ஆகும். இப்படியாக இருக்கு. இப்போ பரமாத்மா சேஷியா இருக்கிறபடினால என்ன ஆண்டு கேட்டா, உடையவன் உடைமையை ரட்சிக்கையும் சமர்த்தன் அசமர்த்தனை ரட்சிக்கையும் பிராப்தமிரே அப்படிங்கிறேன். சொந்தக்காரன் தான் வஸ்துவை காப்பாத்திக்கணும். இப்போ நாம எல்லாம் அவனுக்கு சொந்தங்க அப்படினாலும் அவன் நம்மளை எல்லாம் காப்பாத்திக்கணுங்கிறது பிராப்தம் தான். அப்போ அவனே காப்பாத்திக்குவான். அப்போ அப்படியானா நாம ஒன்றும் பண்ண வேண்டாமான்னா, எல்லாம் அவனே காப்பாற்ற ஒண்ணுமே ஒண்ண வேண்டாம். கோயிலுக்கு எதுக்கு போகணும், சரணாகதி எதுக்கு பண்ணணும், சாஸ்திரம் எதுக்கு படிக்கணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் ரட்சிப்பான இல்லையோ, அவன் ரட்சித்தா நாம எதுவும் பண்ண வேண்டாமே அப்படின்னா சொல்ற, ரட்சிக்கும் போது கர்மவசரை ஒரு உபாயத்திலே மூர்த்தி ரட்சிக்கை ஈஸ்வரனுக்கு சங்கல்பனியதம். ரட்சிக்கும் போது பகவான் என்ன பண்றான் கேட்டா, ஒரு உபாயத்தை பண்ண வச்சு ரட்சிக்கிறான். நீ இந்த உபாயத்தை பண்ணு, நீ அப்ப நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு பண்ண வச்சு ரட்சிக்கிறான். இது அவனுடைய சங்கல்பத்தினாலே நடக்குது. அதனால இதில் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான் கேட்டா, அதாவது பிரவிற்த்தின்னு ஒண்ணு இருக்கு, செய்ய வைக்கிறதுன்னு அர்த்தம். செய்ய வைக்கும்போது அச்சேத்தனத்தை செய்ய வைக்கிறது வேற மாதிரி, சேத்தனத்தை செய்ய வைக்கிறது வேற மாதிரி. அச்சேத்தனை செய்ய வைக்கிறது பரவாயில்ல, வெறுமா செய்ய வச்சிருவான். ஒரு புல்லு அசைத்து வச்சிருவாங்க, அசை வச்சா போறோம், காற்று அடிச்சா அப்புறம் புல்லு அசைஞ்சிடும். ஆனா நம்மளை செய்ய வைக்கணும் அப்படி இல்லை, நமக்கு ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கணும். நமக்கு நம்மளை கொண்டு ஒரு காரியம் செய்ய வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுத்து, நமக்கு இச்சையை கொடுத்து அது செய்யணும்னு நமக்கு தோணி நம்ம செய்ய வைக்கணும். ஏன்னா இது சேத்தனன். அதனால் அச்சேத்தனத்தை செய்ய வைக்கிறதுக்கும் சேத்தனத்தை செய்ய வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சேத்தனுக்கு ஞானம் இச்சையெல்லாம் கொடுத்து செய்ய வைக்கணும். அச்சேதனத்துக்கு அதெல்லாம் இல்லாமல் வாயு பிரேரிதமான திறனம் மாதிரி, காற்றடிச்சுது புல் அசைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி லோகத்தில் அச்சேதன வஸ்துக்கெல்லாம் எப்படி நட்சத்திரங்கள் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, எல்லாம் போயின்னு இருக்குன்னா பரவாயில்ல நடிச்சுட்டு இருக்கான் மொத்தத்தில். ஆனால் ஜீவாத்மாவை அவன் ரட்சிக்கும் போது ஞானத்தில் வச்சு தான் ரட்சிக்கிறான். அதனால்தான் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த ஜீவாத்மா ஒரு உபாயம் பண்ண வைக்கிறான். இந்த உபாயத்தில் மூட்டி வச்சு அவனை ரட்சிக்கிறேன்
அப்படி இல்லாமல் வெறுமை ரட்சிக்கிறது இல்லை. அதனால ஒரு உபாயத்திலே மூர்த்தி ரட்சிக்க ஈஸ்வரன் சங்கல்பனியதம், அவனுடைய சங்கல்பம் அப்படி இருக்கு. அவனே மொத்தம் அப்படி ரட்சிக்காமல் தன் ஒரு உபாயத்துல பண்ண வச்சு அவன் ரட்சிக்கிறான் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து காரியத்தை செய்ய வைக்கிறான், உபாயத்துல மூட்டி வச்சு அவனை காப்பாத்துறான் ஜீவனை அப்படின்னா. நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் இலதொன்றனாவகை எல்லாம் தனதனும் எந்தையுமாய் துளையன்றிலையென நின்ற துழாய் முடியான் உடம்பாய் நிலையின்றி நாம் அடியோம் என்று வேதியரும் மெய்ப்பொருளே. இந்த அர்த்தங்களை எல்லாம் சுருக்க ஒரு பாசுரத்திலே அழகாக சாதிக்கிறார். நிலை தந்த தாரகனாய் நமக்கெல்லாம் நிலையை கொடுக்கக்கூடிய தாரகனாக எம்பெருமான் இருக்கான். நியமிக்கும் இறைவனுமாய் நம்மளெல்லாம் நியமனம் பண்ணக்கூடிய கட்டளை இடக்கூடிய ராஜாவாக ஈஸ்வரனாக இருக்கான். இலதொன்றனாவகை எல்லாம் தனது எனும் எந்தையுமாய் எல்லாம் அவனுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சேஷியாக உடையவனாக நம்மளை சேஷமாக்கி அவன் வந்து நம்ம கொண்டு அவன் தீராசத்தை அனுபவிப்பவனாக அவன் இருக்கான் என்னை சேர்ந்தது அப்படின்னு. இப்படியெல்லாம் நாம் இருக்கிற அப்படின்னால துளையன்றிலையென நின்ற துழாய் முடியான் உடம்பாய், அப்ப நம்ம அவனுக்கு உடம்பா இருக்கும் சரீரமா இருக்கும், அவன் ஆத்மாவா இருக்கான். ஏன்னா நியமியமாகவும் தாரியமாயும் சேஷமாகவும் இருக்கு அப்படின்னா நம்ம சரீரமா இருக்கும், அவன் ஆத்மாவா இருக்கான். எப்படிப்பட்டவன்னா துளையன் நிலை, அவனுக்கு சமானமானவா யாரும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு தாசர்களாக நாம் இருக்கோம். விலையின்றி நாம் அடியோம் அவனுடைய தாசர்கள், விலையின்றி. பொதுவாக தாசன் அப்படின்னா என்ன விலைன்னு கேட்பான், ஒரு வேலைக்காரன் இருக்கான்னு வச்சுவோம், வேலைக்காரன் மாசம் என்ன சம்பளம் கொடுக்க அந்த சம்பளத்துக்கு தான் அவன் ஜோலிக்காரன். இதுவாங்க சொல்றதெல்லாம் சம்பளத்தை குறைச்சான்னு வச்சுக்கோ அவன் சண்டை போட்டு போடுவான். அப்போ நாம அப்படி பகவானுக்கு தாசரங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு கர்மத்தினாலே கர்மாதீனமாக வந்த தாசத்துவம் கிடையாது, இது இயற்கையினாலே வந்த தாசத்துவம், சுதசித்தமான ஒரு தாசத்துவம். அதனால விலையின்றி நாம் அடியோம், ஒரு விலை இல்லாமல் நாம் அடியோர்களாக இருக்கோம் அப்படிங்கிற அப்படின்னா கோபிகாஸ்திகள் சொல்றா அசுல்க தாசிகா சுரதநாசனே அசுல்க நாசிகாங்கிற, உனக்கு அசுல்க தாசிகா உன்னுடைய வேலைக்காரிகளாக நாங்கள் இருக்கோம், அசுல்கம் எங்களுக்கு பைசா இல்லை, பைசாவுக்காக நாங்கள் வேலை செய்கிறவா இல்லை, உனக்கு தாசர்கள்னு சொல்றது அங்கே எங்கள் சொரூபத்துக்காக சொல்றோம் அப்படிங்கிற அந்த மாதிரியாக விலையின்றி நாம் அடியோம் என்று வேதி எருமை பொருளே. இதுதான் வேதம் அறிந்தவர்கள்லாம் சொல்லக்கூடிய உத்தமமான அர்த்தங்கிறது இது. இதுதான் பிரதான பிரதியந்திரம், இதான் மெய்ப்பொருள், இதான் உண்மையான அர்த்தம், இதான் நம்ம சித்தாந்தத்திலே முக்கியமான அர்த்தம், இதுதான் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம். இது வேதத்திலே சொல்லப்பட்ட நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம், முக்கியமான விஷயம். இது நம்ம சித்தாந்தம் தவிர வேற யாருமே இதை சொல்லலை. சரீரம் அப்படின்னா பயந்துட்டாவாலாம் பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாதுன்னு, ஆனால் அப்படி கிடையாது, ஜெகத் சர்வம் சரீரந்தேன்னு புராணாத வசனங்கள் அதெல்லாம் சொல்றதுக்கு. அப்படின்னால எந்த அர்த்தத்தில் சரீரம் அப்படின்னா கர்மாதீனங்கிற அர்த்தத்தில் இல்லை, அவன் ஆளக்கூடியதாக ஒரு சரீரம் ஒன்று இருக்கான், உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் ஆண்டுன்னு இருக்கான் எதே லோகம் மொத்தத்தில். அதனால் இல்லை அவனுக்கு சரீரம், அதனால்தான் அவனுக்கு ஆத்மான் பெயர் பரமாத்மான் பெயர் என்பதாக பிரதான பிரதிநந்தத்தை இந்த அதிகாரத்திலே சொன்னார். அதை நம்ம இதுவரைக்கும் இந்த திருநாமங்களிலே பார்த்தோம். இனிமே அடுத்த விஷயமாக அர்த்த பஞ்சக தத்துவஜா அப்படிங்கிறது நம்ம அடுத்த திருநாமம் அர்த்த பஞ்சகம் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கணும், அதனால அதே நாம் பின்னாடி பார்க்கலாம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.